தொடர்வது விரைவு செய்திகள். வானில் அரிய நிகழ்வாக தோன்றும் ப்ளூ மூன் நாளை நிகழவுள்ளது. ஒரே மாதத்தில் இரண்டு பௌர்ணமிகள் ஏற்படுவது அரிதான சம்பவமாகும். இதில் இரண்டாவது பௌர்ணமி ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகிறது. அறிவியல் ரீதியாக நீல நிற நிலா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள ப்ளூ மூன் நாளை வானில் தோன்றுகிறது. கடைசியாக ப்ளூ மூன் 2018 ஆண்டு மார்ச் 31 தேதி ஏற்பட்டது. 2020-21 நிதியாண்டின் செப்டம்பர் மாதம் வரையிலான மாதாந்திர கணக்குகளின் ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் செப்டம்பர் 2020 வரை இந்தியாவிற்கு 458,508 கோடி ரூபாய் வரி வருவாய், 92,274 கோடி ரூபாய் மதிப்பிலான வரியில்லா வருவாய் மற்றும் 14,635 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனில்லா மூலதன ரசீதுகள் ஆகியவற்றின் வாயிலாக மொத்தம் 565,417 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மொத்தம் 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை வெளியிடுவதாக அறிவித்துள்ளது. இது 5.95% தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கடன் 2025 ஏலத்தின் மூலம் மறு வெளியீடு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏலம் இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள கோட்ட அலுவலகத்தில் நவம்பர் 3 தேதியன்று நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் உற்பத்தி செய்த மரவள்ளிக்கிழங்கை ஆலைகளுக்கு நேரடியாக கொண்டு வந்து விற்பனை செய்து உரிய தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்று சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகளுக்கும் ஜவ்வரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் உரிய லாபம் கிடைக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மதிப்பு கூட்டு தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு மானிய நிதியுதவி அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பள்ளி கட்டிடங்களில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் வசதிகள் ஏற்படுத்த கோரிய வழக்கில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தமிழகத்தில் 62% பள்ளி கட்டிடங்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எளிதாக அணுகும் முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாடம் நடத்த ஏதுவாக 400,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் பயணிக்கும் பெண் பயணிகளுக்கு புறப்படும் ரயில் நிலையத்திலிருந்து சென்றடையும் ரயில் நிலையம் வரை பாதுகாப்பு அளிக்கும் நோக்கத்தில் எனது தோழி என்ற திட்டத்தை இந்திய ரயில்வே தொடங்கியுள்ளது. ரயில் பயணத்தின் போது ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டால் 182 என்ற எண்ணுக்கு போன் செய்து தகவல் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கும் பெண் பயணிகளை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். தேசிய பாதுகாப்பு படை போலீசார் ரயிலில் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளுக்கான பாதுகாப்பை வழங்குவார்கள். கொரோனா பற்றிய அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் வெளியிட்டார். இது உலகின் முதல் அறிவியல் கார்ட்டூன் புத்தகமாகும். அறிவியல் அடிப்படையிலான தகவல்களை கார்ட்டூன் வடிவத்தில் மிக நுட்பமாகவும் சுவாரஸ்யமாகவும் தெரிவிக்கும் வகையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பை பை கொரோனா என்ற தலைப்பில் உலகின் முதல் அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தை லக்னோவில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி மையத்தின் முதன்மை விஞ்ஞானி பிரதீப் ஸ்ரீவத்சவா வடிவமைத்துள்ளார். காஷ்மீரின் புகழ்பெற்ற தால் ஏரியில் நீர் சறுக்கு விளையாட்டுகள் தொடங்கியுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக தால் ஏரியில் அனைத்து சுற்றுலா நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதால் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி தால் ஏரியில் நீர் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியுள்ளன.